ஸோ வந்து உங்களுக்காக ஃபிஷ் மீல்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சார். இது வந்து ஷீலா ஃபிஷ், அப்புறம் வந்து மீன் குழம்பு இருக்கு, ரசம் இருக்கு. சுழல் வந்து பார்த்தேன் சார். ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப வந்து இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு சீரீஸாக இருந்த சாப்டர் லாங் டைம். ஸோ எனக்கு ரொம்ப வந்து ஒரு கதையாகவும் சரி ஒரு ஃபிலிம் மேக்கிங்காகவும் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் ரெண்டு பேர் தான் த பில்லர், த டிரெக்டர்ஸ் ஆஃப் த சீரீஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், லைக் எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தது? ஆனால் எனக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க புஷ்கர் அண்ட் காயத்ரி கால் பண்ணாங்க. ஓகே. அவங்களோட கால் பண்ணோடனே எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தது, ஏன்னா நான் முன்னாடியே அவங்களோட ஒர்க்ஸுக்கு ஃபேன். ஓகே. ஸோ கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வெப் சீரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெப் சீரீஸ்க்கு ஆக்சுவலாக அப்போ வந்து நான் வந்து ஃபீச்சர் ஃபிலிம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ஆனால் க்யூரியஸாக இருந்தது. எங்கேயோ ஹோட்டலில் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவலில் இருந்தேன், அப்போ திடீர்னு கால் வந்துச்சு, காயத்ரிட்டேருந்து கால் வந்துச்சு, நீங்கள் அடுத்தவங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுவீங்களா, நீங்கள் மற்றவங்க எழுதுனது டைரக்ட் பண்ண விருப்பம் இருக்கீங்கன்னா நான் விருப்பத்தில் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் நேரில் ஒரே மறுநாள் மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது அதான் தெரிஞ்சுது, அது வந்து ஒரு வெப்சீரீஸ்க்கானது, அதுவும் இல்லாமல் அதை எழுதுனது வந்து புஷ்கர் காயத்ரி தான் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப பட் அது அன்றைக்கி மெயில் பண்ணாங்க, அன்றைக்கி நைட் மெயில் பண்ணாங்க. அப்புறம் இந்த சினாப்சிஸ்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிலாசபி என்னன்றது புரிஞ்சிச்சு, என்ன சொல்ல வரோம் இந்த ஷோவில், என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது பிறகு இந்த லேயர்ஸும் உடனே பிடிச்சிருந்துச்சு. இப்போ உடனே ஸ்கிரிப்டும் வாங்கி நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் வாங்கி படித்தேன். இல்லை ரஃப்லி எப்போ சார், லைக் டைம்லிங்கா? 2019. வெரி சிமிலர் தான், அந்த 2019 தான் நடக்குது எல்லாமே. உடனே எனக்கு ஸ்கிரிப்ட் வாங்கி படித்தோன்னே அதுலேருந்து இன்டெலிஜென்ஸ் ஃபஸ்ட்டு லேயர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா தான் செகண்டு தேர்டு ரீடிங்கில் தான் ஒரு ஒரு கேரக்டருடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன, அவங்களுடைய மோட்டிவேஷன் என்ன, அப்புறம் இது எல்லாத்தையும் எப்படி இன்டெலிஜென்ட்டாக ஒரு ஒரு எபிசோட்லேயும் கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீடியமுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மீடியம் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ உடனே ஓகேன்னு சொல்லி வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். நான் வந்து ஓவர் நைட்டில் முடித்தேன். ஸோ 11:30 ஆரம்பித்து 11 மணி 5:30 வரைக்கும் போச்சு. அப்படியே அட்டஸ்ட் வச்சு பார்க்க ஆரம்பிச்சது. எனக்கு என்னன்னா ஒவ்வொரு இடமும் அந்த அந்த ஸ்கிரிப்டில் வந்து நான் என்ன சீட் பண்ணிக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்து இவங்க தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கும் போது இல்லை இல்லை இவங்க இல்லை. ஸோ இதுக்கே வந்து இப்போ என்னோடய மைண்டாகவே நான் வந்து ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கலாக மோல்ட் ஆகியிருக்கேன். நான் ரைட்டிங்காக படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் விஷுவலாக ஒரு கதையாக சொல்லும் போது அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ நீங்கள் இதுக்கு டிரெக்டோரியலாக என்னென்ன மாதிரிலாம் இது ப்ளே பண்ணிங்க? ஸோ இப்போ வந்து நீங்கள் அவங்களுடைய லேட்டஸ்ட் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்டலான பீப்புளுக்கான எங்களுடைய ரியாக்ஷன் தான் இந்த ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஷோ அது ப்ளே அது அந்த ஸ்க்ரீன் ப்ளே படிக்கும்போதே அது இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஜட்ஜ்மெண்டலான பீப்புள் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் தெர் ஆர் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ வாண்ட் டு பி நான் ஜட்ஜ்மெண்டல். நம்ம இந்த ஷோவை பார்க்கும்போது நம்ம மிஸ்லீட்ஸு அந்த ரெட்டேரிங்கோட நம்ம ஒத்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் ஆட்டிடியூட் தான். அதனால தான் ஒருவேளை இவனாக இருப்பானோ இல்லை இவங்களாக இருப்பாங்களோ இல்லை இவங்களாக இருப்பாங்களோன்னு நினைக்கிறதுக்கு ரீசன் அதுதான். அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சைக்காலஜியை கிண்டில் பண்ணுற ஒரு விஷயமா அது இருக்குதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு ரீடிங்லேயே அதை புரிஞ்சிட்டேன். அப்போது அதுக்கு நிறைய கொடுக்கணும். அப்போது அதுக்கு வந்து அந்த இந்த கேரக்டர் மேலே சந்தேகம் வர்றதுக்கான தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பில்ட் பண்ணணும். அதை ரைட்டிங்லேயே கொஞ்சம் இருக்குது, ஆனால் அதை விஷுவலாகவும் அதை ட்ரீட் பண்ணணும். அந்த காஸ்டில் இருக்கக்கூடிய ஜெனுவினிட்டி, ஏன்னா எல்லாருமே முழுக்க முழுக்க கெட்டவன் கிடையாது, அவனுக்குன்னு ஒரு நல்ல ஷேட்ஸ் இருக்கும். அப்போ என்னுடைய பகுதியில் அட்லீஸ்ட்டு நான் வந்து அதை தான் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அப்போது ஃபஸ்ட் ஆஃபில் இந்த எல்லா கேரக்டருக்குள்ளே இருக்கிற லவ்லியான ஒரு விஷயங்கள், அவங்க ஒவ்வொருத்தருக்குமான ஒரிஜினல் மோட்டிவேஷன் இருக்கும். இப்போ அதெல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். ஒரு ரிலீஜியஸான மோட்டிவேஷன் இருக்கும், இல்லை இமோஷனலான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், இல்லை இங்கே வந்து ஒரு குழந்தையை காணும் அப்படிங்கும்போது அந்த மோட்டிவேஷன், அதை கண்டுபிடிக்கணுன்ற மோட்டிவேஷன், இதெல்லாம் தான் ஐ திங்க் வி ஹாவ் டு பிரிங் அவுட். ஸோ தட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மொமெண்ட் ஃபார் மீ டு டிரெக்ட். காஸ்டிங் ஸ்டேஜில் ரொம்ப ஃபஸ்ட்டு லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஓகே. ஒரு ஒரு கேரக்டரையும் எப்படி சூஸ் பண்ணணும், அவங்களோட முகங்கள் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அந்த ப்ளே பண்ணுற
ப்ரெடிக்டபிலிட்டியை ப்ளே பண்ணுற விஷயத்துக்கு சூட் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே நடந்தது. ரொம்ப நாள் காஸ்டிங் பண்ணோம். ரெண்டாவது ஷூட் பண்ணும்போது ஒவ்வொரு இப்போ ஆடியன்ஸுக்கு இருக்கிற மனநிலை அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயத்துக்கு கரெக்டாக சிங்கில் இருக்குமா அப்படின்றத வந்து ஷூட்டில் வந்து அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கேரக்டர் மேலே நான் கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மேலே சந்தேகம் வரும். இன்னும் கொஞ்சம் ஒன்றுமே காமிக்காமல் விட்டனாலும் சந்தேகம் வரும். இது அப்படியே மைண்ட் கேம் தான் சார். ஆமாம், மைண்ட் கேம் தான். ஓகே. ஸோ அது வந்து ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த இந்த நேரத்தில் இதுதான் யோசிப்பாங்க அப்படிங்கிறத வந்து ப்ளே பண்ணணும். ஸோ அப்போ அவங்க அந்த அது சிங்கில் இல்லைன்னா வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதை வந்து கதிர் சக்கர கேரக்டர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ அவரோட மனநிலையில் ட்ராவல் பண்ணுறாங்களா, இந்தந்த சந்தேகங்கள் இவங்க மேலாம் வருது, கரெக்டாக சிங்கில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிகிட்டே ஷூட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ ஐ திங்க் அதெல்லாம் சேர்ந்து இப்போ ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், எனக்கு அடிஷ்னலாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது ஒரு மைண்ட் கேமாக மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ட்ராப்பான விஷயங்கள் இருக்குல்ல சார். ஃபார் எக்ஸாம்பிள், மயானக்குள்ள அந்த ஏரியாவில் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேக்ட்ராப்பான இவர் ஒரு தொழிற்சங்கவாதியாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான இதுவெல்லாம் சேர்ந்து இதில் இம்பாக்ட் பண்ணும், இந்த மைண்ட் கேமை பண்ணும்போது இன்னும் ஆத்தன்டிக்காக இன்னும் ஒரு ஃப்ளேவர், ஒரு நியூவான ஃப்ளேவரை கொடுக்குது. ஸோ அதெல்லாம் யார் சார் ரைட்டிங்லேயே இருந்ததா? இப்போ இல்லை இல்லை, ரைட்டிங்லேயே முழுக்க முழுக்க இருந்தது தான். கேரக்டர்னும் போதே அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய பாஸ்ட் என்ன, அப்போது அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் வந்து இந்த கம்ப்ளீஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த மித்தாலஜி இருக்குல்ல, மயான கொள்ளைங்கிற மித்தாலஜி, அதுவுமே முழுக்க முழுக்க உள்ளே இருந்தது தான், ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தது தான் அது. ஓகே. ஸோ ஐடியாவே வந்து என்னென்னா, மித்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, அதை பேஸ் பண்ணி இப்போ கண்டெம்பரரி நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான இன்சிடெண்ட், இது ரெண்டுத்துக்கும் எப்படி பேரல்ஸ் ட்ரா பண்ணலாங்கிறது தான் ரைட்டிங்கில் இருந்த ஐடியாவே. ஸோ அதை ஒட்டி தான் நாங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணோம். அண்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அது எக்ஸிக்யூஷனாக அவ்வளோ கலர்ஸ் கொண்டு வர முடிஞ்சுது. ஓகே. ஸோ மயானம் கொள்ளும் போது உங்களுடைய பேக்ரவுண்ட் ஃப்ளேவர் வந்து எனக்கு ஞாபகத்துவது, ஒரு 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 கூத்து தியேட்டர், இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது இது இன்னும் ஆத்தென்டிக்காக பண்ணுறதுக்கான ஸ்கோப்பு உங்களுக்கு சார், அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கணும்? ஸோ ஸ்கிரிப்ட் பிளேயில் என்ன கண்டென்ட் வரணுங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் எழுதினேன், ஸ்கிரிப்ட் பிளே எழுதுனது நான் எழுதினேன். அப்புறம் வந்து மயான கொள்ளைக்கு தேவையான எல்லா விதமான இந்த மியூசிஷியன்ஸ்லேருந்து, ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்ஸ்லேருந்து, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மாதிரியான கம்யூனிட்டிஸ்லேருந்து இவங்க எல்லோரையும் கொண்டு வரணுங்கிறது ஒரு கலெக்டிவான ஒரு டெசிஷன், நான் எல்லாருமே சேர்ந்து பண்ணோம். அப்புறம் வந்து மயான கொள்ளை ஃபெஸ்டிவலில் போய் பார்த்து தான் இவங்க ரைட்டிங்லேயே நிறைய இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு நாளைக்கும் ஒன்று ஒன்று நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரைட்டிங்குள்ளே இருந்த விஷயந்தான். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் மயான கொள்ளை பார்த்துருக்கேன், அனு அதுக்கப்புறமா டைரெக்டாக மயான கொள்ளை போயிட்டு பார்த்துட்டு வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்லேருந்து அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த கதையுமே வந்து ஃபெஸ்டிவல் நடக்கிற அந்த நேரத்தில் நடக்குது. அப்போ ஒரு பொண்ணை காணும்னு சொல்லி ஒரு அப்பா தேடுறாருன்னா அந்த இடத்துல அந்த 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 சீனை இன்டென்ஸ் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் பே பண்ணுறதுக்கு இன்னும் பேக்ட்ராப்பில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி வைக்கலாம், அது ஃபோர் க்ரௌண்டில் என்ன வைக்கலாம், இல்லை வந்து அதுக்கு மட்டுமே தனியாக ஷார்ட்டாக எதை ப்ளே பண்ணலாம், இந்த டெசிஷன்ஸ்லாம் எடுத்தோம். என்னென்னா ரைட்டிங் வந்து ஒரு ஒரு பெரிய கேங் ஒன்று உட்காந்து பண்ணிருச்சு, புஷ்கர் காயத்ரி அதை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறதுக்கு, எதை முன்னாடி இருக்கலாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல வசதியாக இருந்துச்சு. ஸோ இதில் இன்னொரு டைலாக்காக எனக்கு திருப்பி திருப்பி மனப்பாடமாக தெரிகிறது என்னென்னா வந்து, சின்ன ஊர் எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். இது வந்து ஒரு ஒரு கேரக்டர் வேறு வேறு இடங்களில் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்குது. நம்மளுமே அப்படி தான் இருப்போம். நமக்கு அதுதான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் பேசினது, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒருத்தனை பார்த்தோன்னா இவன் கெட்டவன் நல்லவன் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இவன் வந்து நம்ம ஊரை சேர்ந்தவன், நம்ம சாதியை சேர்ந்தவன், நம்ம மதத்தை சேர்ந்தவன், இந்த மாதிரியான எல்லா விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸும் உடனே வரும்ல. அந்த டைலாக் வந்து ஆக்சுவலாக அதை தான் பிரதிபலிக்குது. யார் செஞ்சுருப்பாங்களோ யார் செஞ்சுருப்பாங்களோங்கிற த்ரில்லுங்கிறது ஒரு ரெகுலரான ஒரு விஷயம், எல்லா த்ரில்லர்லேயும் அது இருக்கும், ஊண்டுநட் ஜெனர் எல்லாத்துலேயும் அது இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வந்து சக்கரையை மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க தான். இந்த படத்தில் இருக்கக்கூடிய சக்கரை வந்து எனக்கு எல்லோரையும் தெரியும்,
ஊரில் இருக்கிற நியாயம் என்னன்னு தெரியும், அநியாயம் என்னன்னு தெரியும், அந்த விவரம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆளாம். அப்போது அந்த இடத்துல இருந்தால் ஆடியன்ஸும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுங்கிறது தான் சூழல் மற்ற ஷோவுமே. ஓகே, எனக்கு இன்னொன்று அந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல சார், ஒரு எஸ்ஐ அவங்க வீட்டில் போயிட்டு சரக்கு போடுறது இருக்குல்ல, இதுக்கு நம்ம யாருமே இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரை இமேஜின் பண்ணியே பார்த்துருக்கோம். ஓ, இதெல்லாம் ஒரு ஒரு அடிஷ்னல் அந்த கேரக்டருக்கான நேர்மையை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்க? அதான் ரைட்டிங்லேயே இருந்த சீன், அது ரைட்டிங்குள்ளேயே வந்து இந்த மாதிரியான ஒரு சீன் எழுதியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக அவங்க ட்ரிங்க் பண்ணுறதையுமே இதை எழுதியிருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரிங்கிங்கை பொறுத்தவரில், ஆல்கஹாலிசமை பொறுத்தவரில், சிகரெட் அடிக்கிறத பொறுத்தவரில், நம்ம எல்லாருக்குமே வெவ்வேறு ரொம்ப ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. எனக்குலாம் அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்க தான் செய்யுது. அந்த படத்தில் காட்டுறதுல ரொம்ப முக்கியமான ஒப்பீனியன்ஸ் இருக்கவும் செய்யுது. ஆனால் ஒரு விமனை ட்ரிங்க் பண்ணுறாங்கன்றது காட்டும் பொழுது அங்கே வேறு ஒரு விஷயத்தமாக வேறு ஒரு டைமென்ஷன் அதை பார்க்குறேன். அது அந்த மாதிரியான சீன்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுல வேறு ஒரு வகையான நியாயமும் இருக்குது. இதில் வந்து அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களில் இந்த சரக்கு அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்கலாம் இந்த ஷோக்குள்ளே. அது எல்லாத்துக்கும் வேறு ஒரு அர்த்தங்கள் அந்தந்த மொமெண்ட்ஸில் வெளியும் வரதான் செய்யுது. இங்கே இந்த சீனை பொறுத்த வரையில் இவங்களுடைய நெருக்கத்தை பற்றி பேசணும், கல்ச்சருக்குள்ளே ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றியும் பேசணும். அப்போ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சீனும் சேலஞ்சிங்கான சீனாகவும் இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப சட்டிலாகவும் ஆனாலும் அது வேறு மாதிரி ஓவர் டூவாக ஆன மாதிரி இருக்கும். பட்டு சட்டிலாகவும் அதை சொல்ல வேண்டிய தேவையும் இருந்துச்சு. என்னை விட அனுதா அதை பற்றி அது சீன் அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த சீன் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறோனாலே அது நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதேமாதிரி சக்கரை கேரக்டருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி எல்லாம் அந்த சீனில் தான் ரொம்ப நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்த சீன்ல எல்லாம் வந்து அவங்க போலீஸ் அதிகாரிகளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல எப்படி அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க, எவ்வளவு உரிமையா இருக்கிறாங்க. எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட் சீனே ரொம்ப பிடிச்ச சீன் தான். அதுவும் ரொம்ப நல்ல அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப நல்லா. நம்ம ஓப்பனிங்ல ஒரு டெரரான எஸ்ஐன்னு காட்டும் போது அவங்க படம் ஃபுல்லா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள டக்குன்னு அவங்க வந்து அம்மா அவங்க அம்மா வந்து ட்ரிங்காக இருக்கும்போது வாய்ஸ் நோட் அனுப்புறது, இல்லாட்டி இவங்களே போயிட்டு அந்த ஆஃபீஸ் இவங்களுக்கு போயிட்டு பொண்ணு பார்க்கறது, இது எல்லாமே ஒரு கேரக்டருடைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸா நம்ம கூட பழகக்கூடிய ஆட்களா ஒரு ஒரு ஃப்ளேவர் கொடுச்சு. ரொம்ப சூப்பரான விஷயமா பாக்குறேன். ஸோ இது எல்லாமே ஒரு வெப்சீரிஸ் பிளாட்ஃபார்ம்ல நடந்திருக்கு. எனக்கு என்னன்னா இங்கதான் இந்த மாதிரியான ஏரியாக்கான எக்ஸ்ப்ளோரிங்கான விஷயங்கள் வந்து நான் பண்ண முடியுமா? எனக்கு வந்து ஐ திங்க் இது ரொம்ப இன்றைக்கி வந்து நிதானமாக உட்காந்து பார்க்குற இடமா இருக்குது வெப்சீரிஸ். அந்த மீடியம் வந்து அதுக்கு ஒரு உரித்தான ஒரு மீடியமாக இருக்குது. அதை விட வீட்டில் உட்காந்து பார்க்கலாங்கிறத விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, வேணுங்கிறப்போ நிறுத்திக்கிட்டு வேணுங்கிறப்போ ஆன் பண்ணிக்கிட்டு பார்க்குற அந்த வசதி இருக்குல்ல, அந்த வசதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இன்றைக்கி வரக்கூடிய ஜென்ரேஷனில். அப்போது ஒரு லைஃப்பை வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே லைஃபை புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட ரிப்பீட்டடாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குது. இது இப்போ டிவி சோப்ஸ்லேயும் அதுதானே இருக்குது, உங்களுக்கு டிவி சோப்ஸ்குள்ளேயும் அதுதானே இருக்குது. இது வந்து இது ஒரு எட்டரகர் மீடியம். இன்றைக்கி வந்து வீட்லேயே உட்காந்து பார்க்குறதுக்கான சூழ்நிலை உருவானதுக்கப்புறமா இந்த மீடியம் வந்து ரொம்ப நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு அதை பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். லைஃப்ஸை பற்றி பேசுகிறதுக்கு, கேரக்டர்ஸோட டெப்த்தை பற்றி பேசுகிறதுக்கு, சொல்லப்படாத அல்லது கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு எது அட்ரலின் ரஷ்ஷை கொடுக்குமோ அதை தாண்டின வேறு முக்கியமான வேறு வகையான அட்ரலின் ரஷ்ஷை அறிமுகப்படுத்துறதுக்கு இது எல்லாத்துக்கும் வெப்சீரிஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். ஆமாம், நிறைய இப்போ ஃபிலிமில் வந்து உங்களுக்கு மெயின் ஹீரோ வில்லன் இன்னொரு ஒரு நாலஞ்சு கேரக்டர், இவங்களை பற்றி தான் நாலஞ்சு கூட கிடையாது, ஒன்று ரெண்டு கேரக்டர் தான் வந்து எக்ஸ்ப்ளோர், அவங்களோட மறுபக்கங்கள், அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் வெப்சீரிஸில் வந்து உங்களுக்கு அது பேரே லாங் ஃபார்ம் ஸ்டோரி டெல்லிங்கிறப்போ உங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸை வந்து அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எல்லாருக்கும் என்ன மாதிரி லைஃப்ஸ் இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பராக உள்ளே போகலாம். ஸோ அதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட மீடியம் தான் இது, சரியான மீடியம். ஓகே சார், உங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இது சார்? ஆக்சுவலாக இம்பாக்ட்ஃபுல் ஒன்று பர்சனலாக ரொம்ப பிடிச்சது, இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிடிச்சது வந்து சந்தனபாதி சார் கேரக்டர் இருக்குல்ல, கோதன் ராமன். ஆமாம், அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் நான்.
அவர் ஃபஸ்ட்டு நாங்கள் காஸ்டிங் செலக்ட் பண்ணும்போதே வந்து அவர் பேர் சொன்னோடனே ஓகேன்றோம் எல்லாருமே. அதாவது அந்த பேர் வந்தப்போ யுனானிமஸாக ஆஃபீஸில் எல்லாருமே வந்து ஃபிக்ஸ் அப்படின்ட்டோம். அதேமாரி அவர் வந்தோடனே ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஹியூமர் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டில் பிளான் பண்ணி நிறைய டைலாக்ஸ் ஆட் பண்ணுவோம். எனக்கு என்னன்னா சக்கரை வந்து அவன் தான் அவனுக்கு எல்லாமே தெரியுன்ற ஒரு ஃபீல்டில் இருப்பான். கஷ்டப்பட்டு அந்த ஊர்ல அவர் பாட்டு தனியா சுத்தி ஏதோ கண்டுபிடிக்கிறாருன்ற மாதிரியான கேரக்டர். அதுல எனக்கு கொஞ்சம் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் சார்ந்தே போயிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு ரிலீஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அப்போ எங்கெல்லாம் ஹியூமர் சேர்க்கணும்னா இவர் மூலியமாக தான் சேர்க்க மாதிரி ஸ்கோப் அமைஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி அமையும் போது நாங்கள் ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் அவரை இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டிசைட் பண்ணி டைலாக்ஸ்லாம் சொல்ல சொல்லி அந்த டைலாக்ஸ்லாம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் இல்லை, நீங்கள் பர்டிகுலராக பாயிண்ட் பண்ணி அதெல்லாம் அங்கே போட்டது தான். ஸோ அது அந்த மாதிரி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணது வந்து இன்றைக்கி அவர் கொஞ்சம் நெருக்கமான கேரக்டராக மாறிட்டார். ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. என்னோட ஃபேவரட் கேரக்டர் பத்தி சொன்னோம்னா பெரிய ஸ்பாயிலர் ஆயிரும். ஓகே, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டரைசேஷன் அதுதான். ஆமா அப்போ வந்து ஆனா அதை தாண்டி வந்து கேரக்டர் வந்து சக்கரையோட கேரக்டர் நல்ல சூப்பரான கேரக்டர் ஸ்கெட்சுன்னு நான் நினைக்கிறேன். அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் வந்து அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறோன்னு பெரிய பெரிய ஒரு இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ரொம்ப சிம்பிளான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், எல்லாம் தெரியுங்கிறதுலேருந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் நான் ஷோவை பார்க்கும்போது வேறு யாரோ பண்ணாங்கன்ற மாதிரி அதை பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா அது 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 அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் மெசேஜ். ஆக்சுவலாக நமக்கு வந்து வேறு மெசேஜஸ் இருக்கலாம் இந்த ஷோவில், ஆனால் ரொம்ப முக்கியமான மெசேஜ் வந்து நாட் டு பி ஜட்ஜ்மெண்டல்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான மெசேஜ். அதை கேரி பண்ண கேரக்டர் எதுனா சக்கரை. அப்போது அந்த கேரக்டருடைய ஸ்கெட்சும் சரி, அது இன்றைக்கி நம்ம டைரக்ட் பண்ணோன்றது மாதிரி இல்லாமல் வெளியிலேருந்து யாரோ பண்ண ஷோவாக அதை பார்த்தாலும் எனக்கு வந்து அது ரொம்ப திருப்தியாக இருக்குது, அது ரொம்ப சரியாக அமைஞ்சிருக்கு. அந்த கிரெடிட்டை வந்து எங்கள் எல்லாரையும் விட கதிர்க்கும் கொடுக்கணும். நீ யாருமே என்கிட்ட கேட்கல என்ன கேரக்டர் பிடிக்கும். அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி. அது ஆக்சுவலாக என்னன்னா என்னையே வந்து நான் என்னத்துக்கு ரொம்ப ப்ரொக்ரெசிவாக பேசுகிறேன் இல்லாட்டி வந்து வெளியே இதுவாக பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷேடு இருக்குல்ல, ஏய் நம்ம போய் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்குமா. எனக்கு கதையாக வரும்போது அந்த அந்த பாயிண்டில் தான் அது நகர்ந்து போது ஓ அப்படின்னு இருந்துச்சு. டக்குன்னு அவங்க அந்த டைலாக் பேசும்போது நம்மளே நம்மளை செட்டில் அவுட் பண்ணிக்கிட்டு நம்ம ஏன் இப்படி யோசிச்சு நம்ம மைண்டே அவ்வளோ கரப்டடாக இருக்கு அப்படின்ற ஒரு இதோட வெற்றி நினைக்கிறேன். அந்தளவுக்கு யோசிக்க வைக்கிதுன்னா சூப்பராக. ஆமாம், ஏன்னா நம்ம ஒவ்வொரு வகையும் பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த ஸ்பாயிலர் தான், அதுவுமே நம்ம ஏன் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இவர் வந்து இந்த முதலாளி இருக்காருல்ல முகேஷ் வெட்டி, அவர் ஆக்சுவலாக வந்து அவர் ரொம்ப கம்மியாக தான் வராரு. ஆனால் அந்த ஒரு கேரக்டர் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன நேர்மை இருக்கு. ஆமாம், அது ஆக்சுவலாக ரொம்ப அற்புதமான விஷயம் அது. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாருமே முதலாளிகளை வந்து ஒரு 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 இடத்துக்குள்ளே அடைச்சி அப்படிதான் பார்க்குறோம். அதில் உண்மை கூட இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கிற லேயர்ஸ் இருக்குல்ல அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு உண்மையிலே சுழல் வந்து ஒரு ஒரு வேலையை பார்த்துருக்கு. உங்களுக்கு சண்டை வராதா சார்? இன்ன வரைக்கும் சண்டை போட்டுக்கல. அன்னைக்கு ஏதோ இல்லை. இந்த இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லாருமே அந்த ப்ராஜெக்டோட மொத்த டீமுமே ஓகே அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது நல்லா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் ஒர்க் பண்ணோம். அந்த அந்த இது இல்லைன்னாக்கா அந்த கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ள இல்லைன்னாக்கா இவ்வளோ பெரிய ஒர்க்கு பண்ணிட முடியாது. இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு அது கோவிட் டைம்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ரைட்டிங் வந்து பெரிய பெரிய டெசிஷன்ஸ்லாம் வந்து நெயில் பண்ணிடுச்சு முன்னாடியே. ஓகே இவ்வளோ தான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற டெசிஷன்ஸ்லாம் முதலே எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்டென்சிவான ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. அப்போது இது எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட நாங்கள் வர்றதுக்குள்ளேயே ஒரு ஒன்னஸ் அரைவ் பண்ணிட்டோம். எல்லோருமே ஒரே மாதிரி ஒரே விதமாக பார்க்குறது ஒரே விஷயத்தை நோக்கி போகிறது அந்த அப்ஜெக்டிவிட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறமா சண்டைகள்ங்கிறத விட அது அது எப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி தான் வேலை பார்த்தோம்.
உதாரணத்துக்கு அவர் வந்து காம்படிஷன் இருக்கும், சண்டையாக இருக்காது. அதாவது இப்போ அவங்க நல்லா நல்லா எடுக்கிறாரு அப்படின்னு நான் பார்த்தேனாக்கா எனக்கு என்னோடய சீக்வன்ஸ் நல்லா எடுக்கணும் அது அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வரும் இல்லையா நம்மளுக்கு, அதை வந்து போய் நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காம்படிட்டிவாக தான் இருக்கும் அது. ஆனால் அதை வந்து நம்ம இப்போ அவர்கிட்ட போய் நான் சொல்லும்போது நல்லா இப்போ சொல்லலை எங்கேஜ்மெண்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் செட்லேயே சொல்லிட்டேன். அதை பார்த்தும்போதே சூப்பராக பண்ணி. ரெண்டு பேரும் இருந்தீங்களா சார் ரெண்டு பேரோட ஷூட்டுக்கும்? ஒரு ஒரு 40-50% இருந்திருப்போம். ஒரே ஷூட் ஷெடியூல் வந்து ஒரே நாள் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ அவர் காலையில் நான் மத்தியானம் சாயந்தரம் எடுக்கிற மாதிரி வரும். ஆனால் சம்டைம்ஸ் நான் காலையிலே போயிடுவேன், போயிட்டு அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்ருப்பேன். அப்போ பார்த்துட்டுருப்போம் அவங்க என்ன எடுக்கிறாங்கன்றது நடுவில் சம்டைம்ஸ் வந்து சும்மா பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சீன்ஸ் எல்லாம் கவனிக்கிறோம். ஆமாம், எனக்கு என்னென்னா சார் இப்போ ரெண்டு டைரக்டர்ஸ் வந்து இதை டைரக்ட் பண்ணுறாங்க, ஒரே ஆர்டிஸ்ட் ஒரே கேரக்டர்ஸ் தான் அப்படின்னும் போது உங்கள் ரெண்டு பேரோட அந்த கேரக்டர்ஸ் தான் அதிகமாக இது ட்ராவல் ஆகியிருந்திருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணும், உங்களுக்கு ஒரு விதமாக தோணியிருக்கும். ஆனால் அங்கே அவன் ஃபஸ்ட்லேருந்தே வந்து சக்கரையாக வளர்ந்துட்டு இருக்கோம், ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள்? அதான் முன்னாடியே நாங்கள் பேசுனதுன்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ ஸ்கிரிப்ட் ரீடிங் போது கேரக்டர்ஸோட பேசுனதுன்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்லி பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அது கரெக்டாக செகண்ட் ஹாஃப்லேருந்து வேறையா மாறவும் செய்யும். ஸோ ஒரு வகையில் அந்த ஷோவில் இருந்த அந்த அந்த ஒரு நேச்சரும் அந்த ஒரு நேச்சருமே வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா எல்லாமே எதுவுமே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அதுதான் என்னுடைய இடம் கதிர்க்கு. ஃபுல்லாக நான் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ரிவீல்ஸ் பூரா அவரோட இடம். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட இது இந்த டிஸ்கஷன் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற டிஸ்கஷனை விட ஒரு ரொம்ப எக்ஸ்டென்சிவான டிஸ்கஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் போயிருந்தபோது, அதுவும் ஆக்டர்ஸோடு பண்ணும்பொழுது டெக்னீஷியன்ஸோடு பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நாங்களே வந்து அப்படி அந்த ஒரு அந்த செட்டப்புக்குள்ளே வந்துட்டு தான் நாங்கள் அடுத்தது போவோம். அப்போது ஓகே, ஏ இதெல்லாம் 4th எபிசோடு, இது 5th எபிசோடு, 7th எபிசோடு இப்படி நடக்கும் சார், 7th எபிசோட்லேருந்து இப்போ நீங்கள் 1st எபிசோடு வர்றீங்க அப்படிலாம் விளையாட்டாக பேசிக்குவோம். இப்போ என்னென்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆர்டிஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் தான் ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். ஆமாம், இப்போ நான் வந்துன்னா அவங்க சரி நான் வந்து இவர் பக்கம் போகவே விட மாட்டேன், மீனிங் அவங்க கிட்டேருந்து எல்லோரும் இழுத்துட்டு வருவேன், அதான் என் வேலையாகவே இருக்கும். முதல்ல வாங்க நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ஜாலியாகுங்க, ரொம்ப உங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்போது, எதுவும் நடக்கவும் இல்லை, அந்த மாதிரி சட்டில் டவுன் பண்ணணும். சட்டில் டவுன் பண்ணிட்டு டெக்னீஷியன்ஸை முக்கியமாக வந்து டெக்னீஷியன்ஸை பொறுத்தவரை 24 hours அவங்களோட பேசிகிட்டே தானே இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. ஸோ ஒரு 30-40% தான் ஒரே நாளாக பிரிக்க வேண்டியது இருந்துச்சு. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் பண்ணுவேன், மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் பண்ணுவார், சாயங்காலத்துலேருந்து திருப்பி நான் எடுத்து பண்ணுவேன். ஒரு ஒரே ஒரு ரொம்ப க்ரூஷியலான லொக்கேஷன்னால் அப்போது மாற்றி மாற்றி பண்ண வேண்டியது இருக்கும். எங்களுக்குமே ரொம்ப புதுமையான அனுபவம் தான். ஆனால் ஒரு 2-3 days அது வந்து இந்த சிஸ்டம் ஒர்க் ஆக அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்களும் பிடிச்சிட்டாங்க. என்ன அப்போ ரொம்ப ஹெவியான சீக்வன்சஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரொம்ப டயரிங்காக, இப்போ அவர் இப்போ தான் இது முடித்தோம் அடுத்து 100 பெரிய சீக்வன்ஸா அப்படிங்கிற மாதிரி வரும். பட் அது இப்போ ரெண்டு பேர் இருந்ததுனால இப்போ நான் இந்த பக்கம் இழுத்துட்டு அவங்க எல்லாரையும் இழுத்துட்டு ஓடுவேன், முடிஞ்சோன்னா அவர் அந்த பக்கம் இழுத்துட்டு ஓடுவார். டயரிங்கான ப்ராசஸ் தான், ஆனால் ஒர்க் ஆகி இப்போ ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதே மாதிரி சார் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் நாட் போட்டு 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 எடுத்துட்டீங்க, ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு மட்டும் ஒன்றும் அது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இப்போ அம்மச்சி கேரக்டர் அம்மணி கேரக்டர் வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ அது ஸ்கிரிப்ட்லேயே வச்சு டிமாண்டா, இல்லாட்டி அது ஒரு பார்ட் 2 சீக்வலுக்கான ஒரு கதை? அது இப்போ ஐ திங்க் டிஸ்கஸ் பண்ண இப்போ அது இப்போ நம்ம வந்து இன்டென்ஷன் தான், அப்படிதான் இன்டென்ஷனே ரைட்டிங்லேயே அப்படி தான் இருந்தது. ஆனால் அது நெக்ஸ்ட் சீசனா இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து இல்லாட்டி அந்த கதைக்கே அது தேவைப்பட்டுச்சு, அந்த ஒரு மிஸ்ட்ரி கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு, கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. நான் அம்மனியோட கேரக்டர் வந்து அம்மனோட கேரக்டரோட பேக் ட்ராப் என்னென்னு உங்களுக்கு தெரியும், அப்போ நீங்கள் ஷோ பார்த்துட்டதுனால ஷோ பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாம். அம்மனியோட கேரக்டருக்கு பேக் ட்ராப் இருக்குது, அவங்களுடைய கதை பெருசாக இருக்குது, அது வெவ்வேறு இடங்களில். ஆனால் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து அவங்கள பற்றி பேசின ஆட்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய பேர், அதாவது அந்த பண்ணையார்லேருந்து போலீஸ்காரங்கள்லேருந்து எல்லாருமே பேசுகிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரெசன்ஸ், ஏன்னா அதுதான் வந்து பேக்ட்ராப்பாக இருக்குது. இன்னைக்கு நிலா காணாமல் போனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்னணியை வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக பூதாகாரமாக காட்டுறதுக்கு நம்ம நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒன்று நான் சொன்னப்பில் வந்து சீசன் 2 சீசன் 3 வரலாம்,
அதுதான், அதை பற்றியே கூட இருக்கலாம் தெரியல. அதே மாதிரி இந்த கதையில் வந்து முக்கியமாக எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தோன்னே தோன்றதுன்னா ஐடியாலஜிஸு. ஸோ ஒவ்வொரு ஐடியாலஜிஸ் இப்போ வந்து விக்ரம் மேபி எனக்கு அவங்க விக்ரம் வேதாலியே வந்து அவங்களுடைய அந்த ஐடியாலஜிஸாக ரெண்டு விதமான ஒரு கேரக்டர்ஸான பிளே இருக்கும். இல்லை பார்த்திபன் அவருடைய அவர் ஃபேமிலியோடைய கேரக்டர்ஸு, ஒரு ஒரு ஏத்திஸ்ட் குரூப்பு ஒரு இந்த குரூப்பு. ஸோ இந்த ட்ராமாலாம் இருக்குல்ல சார், இதை கொஞ்சம் இதுவாக பண்ணாலுமே கொஞ்சம் கிளீஷேவாக ஆகிடும். இது அழகு ஒழுங்காக கன்வே பண்ணலன்னா. ஸோ அங்கே உங்களுக்கு இந்த டிஃபிகல்டிஸ் இந்த ஐடியாலஜிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜிஸ் பேசணும். உண்மையிலே சரியான க்வெஸ்சன் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு வந்து ரைட்டிங்கில் அதுக்கு தெரிஞ்சுது, இந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் கரெக்டாக செஸ் போர்டு மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுது. ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து அது பார்க்கும்போது அந்த பவுண்ட்ரிஸ் தெரியக்கூடாது. அது கதையாக மட்டும்தான் பார்க்கணும், கதையாக தான் பார்க்கணும். கதையாக முடிஞ்சதுக்கப்புறமா இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசும்போது வேணால் ஐடியாலஜியை பற்றி புரியணும். அது படம் பார்க்கும்போதே ஐடியாலஜிஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரைட்டிங் தான் தெரியும், நல்லா ரைட் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு தெரியக்கூடாது. அது ஒரு ஸ்டோரியாக கேரக்டர்ஸாக அவங்களுக்கு நடக்கிற சம்பவங்களாக அது என்ஜாய் பண்ணப்படணும். அப்போ தான் அது டிரெக்ஷன். அதர்வைஸ் ரைட்டிங் அப்படியே கேப்சர் பண்ணி பிளேஸ் பண்ண மாதிரி தானே இருக்கும். அப்போது அந்த ஐடியாலஜிஸு ஆப்வியஸாக இருக்குது, அது கேரக்டர்ஸில் எழுதப்பட்டதில் டைலாக்ஸில் அதில் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. பட் அந்த யதார்த்தமான பர்ஃபார்மன்ஸ்லேயோ அல்லது வந்து அவங்க நம்ம அதுக்கு வைக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லேயோ எங்கே வச்சு நம்ம அந்த ஐடியாலஜியை பேசும்பொழுது அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க எங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறதுலையோ கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணணும், கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணாமல் விடணும். இந்த சாய்ஸஸ்லாம் தான் டிரெக்ஷன்லாம் எடுத்தோம். ஸோ அப்போ தான் வந்து அது வெறும் கதையாக இருக்குது. கதையாக முடிஞ்சதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்தா ஏ மௌனம் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்குது, இந்த காம்பினேஷன் எடுத்து வச்சு தான் வேலை பார்த்துருக்கோம் அப்படி எல்லாமே புரியணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஒரு லாங்கர் இம்பேக்ட் இருக்கும் ஒரு ஷோவில். வந்து லாங்கர் இம்பேக்ட் எப்போ நடக்கும்னா அதை பற்றி பேசுறதுக்கான ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணிருக்கணும். அது கிடச்சிருக்குல்ல எனக்கு ஃபைனலாக என்னென்னா, லைக் ஃபிலிம் மேக்கிங்கில் வரும்போது நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து தியேட்டரிக்கலான படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து இந்த ஓடிடி பூம் வந்தப்போ இந்த ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஒரு 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 பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக் பண்ணுறீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இது ஒரு லாங் ப்ராசஸ்ஸா சார், இந்த ப்ராசஸ் பற்றின உங்களுக்கான புரிதல் என்ன? ரொம்ப லாங், ரொம்ப எக்ஸ்டென்சிவ். கிட்டத்தட்ட ஒரு 3-4 படம் எடுக்கிற மாதிரி தானே உங்களுக்கு டைமிங்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 படம் எடுக்கிற மாதிரி தான். அதே அளவுக்கு ஈக்குவலான ஒர்க் தான். ஸோ ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது, ஏன்னா கண்டினியூஸாக நிறுத்தாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு படம் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டம் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் 4 படத்தை வந்து எடுத்து போய் அதுக்கான டியூரேஷன் இருக்காது உங்களுக்கு. 4 படமாக யாரும் பார்க்க மாட்டாங்க, ஒரு ஒரு சீரீஸ் தானே, அதனால் உங்களுக்கு டியூரேஷன் கம்மியாகி இவ்வளோ டேஸ்க்குள்ளே முடிக்கணுன்ற ப்ரெஷரும் இருக்கும். ஸோ அது இருந்தது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான். இந்த அளவுக்கு இப்போ பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட பண்ணால் ரொம்பவே எனக்கு. ஆமாம், ஏன்னா முன்னெல்லாம் இப்போ ஏடிஎஸ்னு பார்த்தா இப்போ ஒவ்வொரு ஏடி ஒவ்வொரு டேரக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் மெயினாக வந்து இப்போ காஸ்டியூமுக்கு, இப்போ ஹீரோ பார்த்துக்கிறதுக்கு, இல்லாட்டி வந்து ஒரு கண்டினியூட்டி பார்க்க, இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பிக்சர்ஸ் எழுதுறதுக்குன்னு ஒருத்தர், இல்லாட்டி வந்து இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஏடி. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ளஸ் ஒரு பெரிய கம்பெனி அப்ரோச் பண்ணி இப்போ ஒரு ஸ்டைலே மாறுதில்லை சார்? கரெக்டாக இல்லை. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ரெண்டு விஷயமும் இருக்குங்க. தியேட்டருக்குலாம் இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப பெரிய சுதந்திரமான ஒரு விஷயம். அதாவது வந்து என்னென்னா, யாருனாலும் நாளைக்கு என் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தியேட்டரில் போய் போஸ்டர் ஓட்ட முடியும். செவுத்தில் போஸ்டர் ஓட்டுறதுங்கிறது மிகப்பெரிய டெமோக்ரஸி. அது வந்து இன்றைக்கி அப்படிப்பட்ட சுதந்திரம்லாம் குற்றம் கெடுதல் வெளியே வந்திருக்கே வந்திருக்காது. அதுக்கப்புறமா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் அவங்க வெளியில் கொண்டு வந்தாங்கன்றது வேறு கதை. ஆனால் எனக்கு ஒன்று சொல்லணும், அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற தன்மை இருக்குல்ல, அந்த சுதந்திரம் வந்து தியேட்டருக்குள்ளே இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அதில் பல ஃபில்டர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு கார்ப்பரேட்ஸுடைய மூளை அப்புறமா டெம்ப்ளேட்ஸை நல்லா உள்வாங்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடிய இந்த இதில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள். இது ஒரு வகையில் வந்து பெரிய மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுறதுக்கு தேவையானதாக இருந்தாலும், பட் இது இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவான ப்ராசஸ். இதில் வந்து நீங்கள் ரைட்டிங்ன்றதை விட அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் நெயில் டவுன் பண்ணணும். ஒரு ஃபிலாசபி என்ன, அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுக்காக இதை பண்ணுறோம், அகாடமிக்கலாக இருக்கும், அகாடமிக்காகவும் அகாடமிக்காக தான் அதை அது அது ஒரு என்னென்னா ஒரு டீம் அகாடமிக்காக அதை செயல்படுத்துவோம், கிளினிக்கலாக அதை சொல்லுவாங்க செய்வாங்க. பட்டு நாங்களாம் நான் பர்டிகுலராக இவரும் கூட கொஞ்சம் ஃபிலிம் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துருக்கிறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம்
நம்ம வந்து எந்த ஃபிலிம்ஸ்க்குள்ளும் போனதில்லை. நான் எனக்கும் கிளினிக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போது எனக்கு வந்து ஐ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் தான் எனக்கு எதுனாலும் ரைஸ் ஆகும். அப்போது ஐ திங்க் இந்த மாதிரி இடத்துல இது வந்து இட்ஸ் அ மேரிங் ஆஃப் போத் யூனோ ஆர்கானிக்கான மொமெண்ட்ஸ்லேருந்து இன்னொரு பக்கம் ஒரு கிளினிக்கில் அதை மேரி பண்ணி ரெண்டுமா இருந்து தான் இதை வெளியில் கொண்டு வர வேண்டியது இருக்குது. பட் இன் ஓவரால் இட் இஸ் எ வெரி எக்ஸ்டென்சிவ் ஒர்க். டிரெக்ஷனில் கூட இப்போ வந்து உண்மையிலே சொன்னோம்னா ரொம்ப சாஃப்டாக ஆயிடுச்சு. ஜாலியாக பண்ணிட்டோம் நாங்கள், ஜாலியாக பண்ணிட்டோன்னா ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுது. ஷோ ரன்னர்ஸ்னு சொல்லி புஷ்கர் காயத்ரி இருந்தாங்க. ஆனால் ரைட்டிங் இருக்குல்ல, ரைட்டிங் வந்து சாதாரண வேலையே கிடையாது. 1.5 வருஷத்துக்கு அவங்க எழுதியிருக்காங்க. இதை எழுதி 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 மாற்றி மாற்றி எழுதி அப்புறம் இது இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதுக்கப்புறமா சொன்ன மாதிரி இந்த கிளினிக்கல் டெஸ்ட்டெல்லாம் அது இன்வால்வ் ஆகி அப்புறம் அது வெளியில் வர்றது. அப்போ தான் வந்து இது ஒரு லோக்கலாகவும் இருக்குது, குளோபலாகவும் இருக்குது. இந்த வேலைகள்லாம் அதில் பண்ண முடியறதுக்கான சூழ்நிலை அமைது. ஓகே சார், லைக் என்னென்னா இது வந்து உங்களோட ஃபிலிம் மேக்கிங் பார்ட். அடுத்து என்னென்னா வந்து இது ஒரு டாக் சீரீஸாக மட்டும் இருந்திருந்தா இதை வந்து நிறைய இடத்துக்கு நிறைய பேசப்பட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தாக பேசி இதை பாரு அதை பாருன்றது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு இந்த கதைக்கு பின்னாடி இருந்த ஒரு நேர்மை தான் வந்து இதை வேர்ட் ஆஃப் மவுத்தாக வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து பேச வச்சு. ரொம்ப சரியாக சொன்னீங்க, இன்னொருத்தர் சொல்லிடுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஷோ பண்ணுறதுக்கு பின்னால் அந்த ஒரு நேர்மை இருக்கு. நம்ம வந்து வெறுமனா சும்மனா எல்லா ஒரு நிறைய பீப்புள் பார்க்கணும், வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவணும், கமர்ஷியலாக ஹிட் ஆகணும், காசு நிறைய வரணும்லாம் பண்ணல. அந்த நேர்மை இருந்துச்சு. அந்த நேர்மை வந்து இன்னைக்கு எல்லார்டையும் போய் சேர்ந்துருக்கு. அது ரொம்ப கரெக்டான வார்த்தை. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது இருந்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெருசாக வந்து இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பேரலல் சைடு வந்து இந்த மாதிரியான கருத்து பேசுகிற படங்கள் எல்லாமே வந்து ஃபிலிம் மேக்கிங்காக ஒரு கருத்து பிரச்சாரமாகவும் இல்லாட்டி வந்து ஒரு இது அப்படியே ஒரு பக்கத்தில் இது மெசேஜை சொல்கிற படங்களாகவும் ஒரு பக்கம் இதுவாக இருக்குது. ஆனால் இது ரெண்டும் காம்பினேஷனாக சேரும் போது இதோட இம்பாக்டே வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு கொடுக்குது. ஸோ இந்த கதைக்கு பின்னாடி இந்த நேர்மை உங்களை எப்படி இதுக்குள்ளே வர வச்சது, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? ஆனால் அதெல்லாம் தான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே உங்களுக்கு அதெல்லாம் தான் ஹைலைட்டடாக பட்டுச்சு. இந்த பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டினதே நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் தான். அதேமாதிரி சோஷியல் இஷ்யூவை டச் பண்ணுது, ஆனால் அதே நேரத்தில் ப்ரீச் பண்ணலை. அந்த கண்டெம்பரரியாக இருந்தது. ஈவன் தோ பழைய மித்தாலஜி எல்லாம் எடுத்து பண்ணியிருந்தாலும் இப்போ பேரலெல்லாம் நடக்கிற கதையை சொன்னாலும் கரண்ட்டாக நம்ம வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள், பிரச்சனைகள், அதை இப்போ ஃபேமிலியாக எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம், அது எல்லாமே இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த சீன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கரண்ட் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குது, அதை காமிக்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டோன்லாம் இருந்து. நீங்கள் எழுதும் போதே லவ், நீங்கள் எடுக்கும் போதே லவ் பண்ண சீன்ஸா சார் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே? ஆமாம், இங்கே வச்சுருக்கு. ஆமாம், அது அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் இப்போ நம்ம எடுக்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சாதான் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுமாதிரி இப்போது நீங்கள் அந்த பெரிய சீக்வன்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா பெரிய சீக்வன்ஸாக எடுக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை, அது அப்படி தான் பண்ணுறாங்க ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது. அப்போ அதை வந்து நான் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்ததுன்னா அவ்வளோ பேர் சேர்ந்து இப்படி ஒரு அது இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க. ஆனால் வெளியில் பெரிய லெவலில் தெரியல மயான கொள்ளையெல்லாம், அது ஒரு மாதிரி ஒரு வேர்ல்டில் இருக்குது, தனி உலகம் தான். அது உள்ளே போனீங்கன்னா வேறு வேறு சிஸ்டம்ஸ் இருக்குது, வேறு வேறு கல்ச்சர் இருக்குது, அதை அதுக்குள்ளேயே ஒரு மினி ஒரு உலகம் இருக்குது. அந்த அங்காளம்மன் கதையே நம்ம தனி கதை, ஒரு தனி கதை. அந்த கதையிலே இப்போ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அது வந்து வேறு வேறு ஊர்களில் பண்ணுறாங்க இல்லையா, வேறு வேறு ஊர்களுக்கு வேறு வேறு கதைகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு கதையை பிக் பண்ணி பண்ண. ஸோ இது மாதிரி இப்போ அது நான் சொல்லும்போதே உங்களுக்கு அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு பிடித்த தோணுது இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ ஆடியன்ஸ் கிட்டே ரெசனேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு அது பண்ணும்போது பயங்கர ஆர்வமாக இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சதுனால தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஓகே பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ ஐ திங்க் அதுதான் இன்றைக்கி அது அதுதான் டாபிக். இப்போ நீங்கள் வந்து அதை இப்போது பார்க்குறீங்க, நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அந்த ஆர்வத்துக்குள்ளே. ஆமாம் ஆமாம், அந்த வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு அப்பவே வந்து இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே இப்போது அப்படியே கடத்தப்படுதுன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸுக்கு. சூப்பர் சார். ஸோ வந்து எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படத்தை பற்றி அதோடைய ஃபில்லர்ஸ் கிட்டே பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வந்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஃபார் த லன்ச்.